நன்றி. அடுத்ததாக பிரசன்ன ரவி அவர்கள். எல்லோருக்கும் மயங்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போகணும். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்ன எப்பவுமே தியாகராஜன் மேல ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தாதான், ஏன்னா நான் ப்ரொமோஷன் போற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, சரி ப்ரொமோஷன் போறோம், இந்த படம் ஜெயிச்சிடும், அப்படிதான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் டிராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போனேன், இந்த படத்தை பத்தி பேசினேன். இது எல்லாமே பிரசன் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் உள்ள கான்ஃபிடென்ஸ்ல பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சாரு, அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். சோ இந்த படத்துக்கு நம்ம என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த விதத்திலையும் குறைக்கவே இல்லை அண்ணா. அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம், அதாவது படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன, என்னாலும் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இது எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்கள் சிம்ரன் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும், படம் சரியில்லை, படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ள எப்படிங்கிறதுக்குள்ள பக்கத்து படம் முடிஞ்சிருச்சு. தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது அந்த படம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்த படத்தை செகண்ட் டே பார்க்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜன் எனக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் நன்றி. இந்த படத்தில் அதுதான் தியாகராஜன் மேலே ஒரே ஒரு அண்ணமெண்ட, ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சாரோட பையன், எல்லாரும் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த பையனா இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கல. சிம்ரன் மேனுக்கு எவ்வளவு பெஸ்டான இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்டன்ஸ் கொடுத்திருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்க்கு என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்காரு. பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணிருக்காரு. அதை மீறி ஒரு ஒரு அப்படி கூட போகல. தட் இஸ் அவங்க பையன் மேல இருக்க கான்பிடன்ஸ். இந்த கேரக்டருக்கு இவ்வளோதான் வேணும், நம்ம பையனால அள்ளி அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் இவர் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இத்தனை வருஷம் ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோ செகண்ட் ஷோ முடிஞ்சோ மக்கள் சும்மா பேசுவாங்க, சார் படம் சார் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அந்த ரிவ்யூ இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே அதை தானே நம்புறாங்க. படம் பாக்குறத விட யாரோ ஒருத்தர் ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூ நம்பி பலாயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. அது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப தெரியும். ஆனா இன்னைக்கு போய் படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல, தப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க. எவனோ ஒருத்தர் எதுக்கு சூஸ் பண்ணும், படம் தப்போ இல்லையோ டெக்னிக்கலா பாருங்க. அப்ப பார்க்கும்போது தானே புரியும். பாதி பேர் யாரோ சொல்ற ரிவ்யூ வச்சுட்டு படம் போவாதீங்க. ஒவ்வொரு படமும் பல ரத்தத்தை சிந்தி தாங்க படத்தை எடுக்கிறாங்க. காசுவா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், எல்லா விஷயமும் யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு தயவு செய்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்றேன், போகாம இருக்கிறாங்க, போய் பாருங்க. அதை நீங்க படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம்ங்கிறது ஒரு டைம் பாஸ்ங்க, அந்த டைம் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே கரெக்டா இருந்துராது. நம்ம வீட்டுல எல்லா விஷயங்களும் கரெக்டா இருக்கா, இல்ல இல்ல. அது மாதிரிதான் சினிமாவும், சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். அதை மீறி இத்தனை வருடங்கள் இந்த படம் ஷூட்டிங் எடுத்துட்டு இந்த படத்தை அப்படி இப்படி என்னவோ அப்படி பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறது எல்லா விஷயத்தையும் தாங்கிட்டு ஒரு ஜெயிச்சா இருப்பாருங்க. அதுதான் போயிடும், கெயின் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட கெயின். அத நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா ரவிக்குமார் சந்தோஷம் என்னன்னா, எங்களை மாதிரி வெறும் நடிகனா மாத்துற பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும். சரி, பொன்னம்பலம்ங்கிறவரை ஒரு நார்மல் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு,
அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாரு. அதுதான் எங்களுக்கான ஒரு படி. அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் ஒரு சோலோ ஃபைட் பண்றவங்களும் ஒரு நடிகனா வர முடியும். அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி இதுல எல்லாம் அவ்வளவு டிமாண்ட். தினேஷா இருக்கட்டும், பொன்னம்பலமா இருக்கட்டும், மகாநதி சங்கரா இருக்கட்டும், ஏன்னா நான் அந்த பீரியட்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் வேல்யூ. அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராவே நாங்கள் பிஸியா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இங்க டேட் கொடுப்போம், அங்க டேட் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தேன் அண்ணா கூட. நான் அப்ப விஜயகாந்த் அண்ணா கூட ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தேன். நான் மதியத்துக்குள்ள வரேன் சொன்னா லேட் ஆயிடுச்சு. இங்க நம்ப மாட்டீங்க, இதே ஒரு இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல எனக்காக கிட்டத்தட்ட 2 hours 3 hours வெயிட் பண்ணி அந்த ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டு போனாரு. நான் லாஸ்ட் மினிட்ல போனேன், எல்லாரும் கேன்சல் ஆகி போயிட்டாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பார்த்தா அப்படி பார்த்தாரு, என்னடா அங்க டேட்டா கொடுத்தியா அப்படின்னாரு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட திட்டாம அவர் மனசுல இருந்து திட்டுவாரு. ஆனா அந்த நெக்ஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு அன்பளிப்பார், அன்பா உபசரிப்பாரு. அந்த மனசுதான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. வெற்றி விழா மூலயமா, இந்த வெற்றி மீட் மூலயமா அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன், நன்றியை சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்கில் அண்ணன், நிக்கில் அண்ணன், நாங்க என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பாத்தீங்களா, வேற லெவலுக்கு. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு உண்மை இருக்குங்க. இல்லைன்னா இங்க வந்து ஒரு சின்ன கசமசா நடந்துச்சுனாக்கா எதுவுமே மக்களுக்கு போய் சரியா போய் சேராது. அத எந்த நேரத்துல கரெக்டா போய் சேரணுங்கிறத கரெக்டா நிக்கில் அண்ணன் பண்றாரு. இப்ப உங்களை டைரக்ட் பண்ணாலும் சரி, அங்க நீங்க நில்லுங்க, நீங்க இது கரெக்டா கச்சாமச்சான்னு போட்டோ கிடைக்காம எங்க போட்டோ எல்லாம் அழகா கிடைக்கிறது காரணம் இந்த நிக்கில் அண்ணா தான். வாய்ப்படைத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கும் மிக்க நன்றி. மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். நன்றி வணக்கம். அதே மாதிரி பிரசாந்த் அண்ணன் ஹீரோ தான் தெரியும். அவர் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன். ஆக்சுவலாக 24 கிராஃப்ட் நம்ம பெப்சில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். அவர் A to Z ஃபைட்டாக ஃபைட்டு, டான்ஸாக டான்ஸ், எடிட்டிங் எடிட்டிங், VFX அதுவும் படிச்சிருக்காப்புல, எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் தான். இனிமேல் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே விட்டுட்டேன்னு நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அதேமாதிரி லாஸ்ட்டாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தேகராஜன் சாருக்கு